ஸ்கெட்சு கார்த்தி யார், நம்ம டாபிக்ல வருவோம், வருத்தப்படாதீங்க மனசுல வச்சுக்காதீங்க சரியா, தவறா பேசிருந்தா சாரி. ஓகே, இப்ப என்ன அப்படின்னா ஸ்கெட்சு கார்த்தி யாரு, ஸ்கெட்சு கார்த்திங்கிற பட்டம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா நான் அந்த படத்தில் ஸ்கெட்சுங்கிற படத்தில் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன், அதனால அதில் ஸ்கெட்ச் கார்த்திங்கன்னு என்னை வந்து கூப்பிட்றாங்க அவ்வளோதான். படத்தில் நடிச்சதுனால படத்தில், ஆமாம் படத்தில் நடிச்சிருந்தோம். ஓகே, உங்கள் சினிமா வாழ்க்கைங்கிறது எப்போ ஆரம்பிச்சது, இந்த கலைத்துறை கலை தாகம் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது? ஏன்னா இப்போயே இளமையாக தான் இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு, நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வீடியோ போடுறது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் எனக்கு அந்த 22 வருஷம்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 10 வயசு 7 9 இந்த ரேஞ்சிலே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதை பற்றி சொல்லுங்க. நான் எட்டாவது தான் படித்து முடித்தோடனே வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கையிலே எங்கள் அப்பா வந்து தீவிர விஜய் ஃபேன், விஜய் சார் ஃபேனு. அப்போவே வந்து விஜய் சாரை வந்து பார்க்கணும், போயிட்டு சென்னையில் வந்து மீட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு அப்போலாம் வந்து ஃபோன்லாம் கிடையாது, டச்சு ஃபோன்லாம் கிடையாது, அப்போலாம் எஸ்டிடி பிசிஓ இதுதான் இருக்கும். போயிடுவார் அப்பா வந்து ஒரு 6 மாதம் காணாமல் போயிடுவார். அப்போது ஊரில் வந்து ஒரு ஃபோன் இருக்கு, மெட்ராஸ் போயிட்டு ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி வந்து நான் வந்து விஜய் சாரை வந்து பார்க்குறக்கா வந்திருக்கேன், நான் எப்படி இன்னொரு 2 நாளில் பார்த்துருவேன், பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் காலம் காணோம். திருப்பி வந்துட்டார், 6 மாசம் முடிஞ்சவொன்னே வந்துட்டார், வந்துட்டு ஒரு 2 மாதம் இருந்தார், திருப்பி ஊருக்கு போயிட்டார். திருப்பி விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்ட்டு போனவர் தான். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சட்டையெல்லாம் சட்டை கையிலையெல்லாம் கிழிஞ்சு, எல்லாம் கை காலெல்லாம் ரத்தம், மூஞ்சியெல்லாம் உடஞ்சி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாங்க. லாரியில் ஏறி வந்திருக்கிறாரு. இங்கே வந்ததுலேருந்து அவரோட ஆட்டிடியூட்டே வந்து சரியில்லை. எங்கே பார்த்தாலும் இப்போ செவுத்தில் வந்து இது பண்ணுறது உண்மைங்க, இது நான் வந்து சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நான் வந்து சொல்லிவிட்டு யாருமே நம்பலை. கஜினி படத்தில் சூர்யா சார் எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி வந்து விஜய் செவருப்புள்ள எங்கள் செவருப்புலாம் இது பண்ணிட்டு கீழே கிடக்கிற நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து விஜய் போட்டோ மட்டும் கட் பண்ணி ஒட்டிக்கிறது, செவுத்தில் ஒட்டிக்கிறது, பீரோவில் ஒட்டிக்கிறது, இந்த மாதிரி இருக்கையில் எங்கள் அம்மா வந்து கேட்க போனாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியற, ஊர் உலகம்லாம் தப்பாக பேசுது, உன்னை லூசுன்னு சொல்லிவிட்டு நீ ஏன் 3 பிள்ளைய பெற்றுட்டு, தங்கச்சி 3 நான் 1 4 பிள்ளைய பெற்றுட்டு ஏன் அந்த மாதிரி இது பண்ணுற அப்படிங்கிறதுல எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையில இருக்கிறது என்னையும் சரி எங்கள் அம்மாவும் சரி அடிக்கவே மாட்டாங்க, திட்ட கூட மாட்டாங்க. அப்படி அம்மா கேட்டதுனால அப்போ அம்மா வந்து அடிச்சு விட்டாங்க. அடித்தது வந்து இவர் ஆட்டிடியூட்டே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், கொஞ்சம் தள்ளி இருந்தோம், வேறு வீட்டில் இருந்தோம். இவர் என்ன பண்ணிட்டார், கீழே கிடக்கிற பொருளெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு எழுதுறது நோட்டில், எனக்கு வந்து விஜய் சார் வந்து எனக்கு அங்கே 1000 ஏக்கர் தரணும், நான் அவருக்கு 1000 ஏக்கர் தரணும், எனக்கு 1000 ஏக்கர் தரணும், 1000 லட்சம் அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எல்லோரும் ஊரில் எல்லாருமே எங்கள் அப்பா வந்து தப்பாக பேசவும் எனக்கு வந்து மனசு பொறுக்கலை. அப்போ நான் என்ன வந்துட்டு போயிட்டு ஊரில் வந்து அப்போலாம் கிராமத்துலலாம் அந்த நாட்டு மருந்து ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டு மருந்தை ஊற்றணும், அது சரியாகணுங்கிறனால அப்பா வந்து மைண்டு சேஞ்ச் சரியாகணும் அப்படிங்கிறனால நாட்டு மருந்து ஊற்றணும், அது மூக்குலேயும் கண்ணுலேயும் ஊற்றுவாங்க. அது ஊற்றுனதில் வந்து அவங்க சொல்லி தான் ஊற்றுனாங்க, இது நார்மலாக இருந்துச்சுன்னா சரியாயிரும், மைண்டு முத்திருச்சுன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஊற்றுனோன்னே 2 மாதம் கழித்து கண் பார்வை மக்கி போயிடுச்சு, கால் நடக்க முடியல. ஆனால் அந்த செய்கை மட்டும் அது மட்டும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரால் விஜய் பற்றி எப்போ என்னடா பண்ணுவான் வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணு தான் சென்னைக்கு நான் போகிறேன். விஜயை பார்த்து இதை வந்து அம்மாவை பற்றி சொல்லணும், முதல்ல சென்னைக்கு போகிறேன். ஓகே, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க, சென்னை போனீங்க, ஓகே விஜய் பார்த்தீங்களா, என்ன நீங்கள் வேலை செய்யணும்? இல்லை அதுதான், நான் வந்து இங்கே ஊரில் ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவர்கிட்ட நான் வந்து கேட்கையில் இந்த மாதிரி நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு, நீ அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நேரெல்லாம் போனாலாம் பார்க்க முடியாது, நீ அதிலே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வேணால் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து 8வது படிச்சு முடித்தோடனே நான் வந்து சரவணா வீடியோ சென்டர்னு ஒன்று இருக்குது, அது சன் டிவி கலைஞர் டிவி எல்லா டிவிக்கும் வந்து கேமரா சப்ளை பண்ணுறது, அதில் போய் நான் அப்ரண்டிஸாக வேலை பார்த்தேன். அப்ரண்டிஸாக வேலை பார்த்து அதிர்ஷ்டம் 2வது நாளே வந்து தலைவா ஆடியில் வந்து தாஜ் ஹோட்டலில் நடக்குது ஆடியலஞ்சு. எனக்கு சினிமா பற்றி இதெல்லாம் தெரியாது, விஜய் சாரை பார்த்துட்டு பார்த்தோன்னே எப்படியாச்சும் சொல்லிடலான்ட்டு கீழே ஓடிட்டு ஓடணுன்னு வந்து பவுன் சார்லாம் பிடிச்சி தூக்கி என்னை வெளில போட்டாங்க.